தேனை வந்து பரவலாக ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பாக்ஸ் ஹனி, அதாவது பெட்டி தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இன்னொன்று வந்து ரா ஹனி. இந்த பாக்ஸ் தேன் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டு வெளியில் மார்க்கெட்டில் எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய பரவலாக கிடைக்கக்கூடிய தேன். இது வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வளர்க்கக்கூடிய தேனாக இருக்குது. இது வந்து மோனோஃப்ளோரல் பாலிஃப்ளோரல்னு சொல்லி ரெண்டு வகையாக இதை வந்து பிரிக்கிறாங்க. மோனோஃப்ளோரல்னு சொல்லி சொன்னால் ஒரே வகையான மரங்களை தோட்டத்தில் வளர்த்து அங்கே பெட்டிகளை வச்சு அந்த தேன் வளர்த்து அங்கே அது மூலமாக தேன் எடுக்கிறது வந்து மோனோஃப்ளோரல். பல வகையாக எடுக்கிறது வந்து பாலிஃப்ளோரல். மோனோஃப்ளோரல்னு சொல்லி சொன்னால் அது வந்து இப்போ ஆப்பிள் மரத்துலேருந்து வச்சா ஆப்பிள் மரம் மட்டும் வச்சு அங்கே தேன் வளர்த்தான்னு சொல்லி சொன்னால் தேனி வளர்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஆப்பிள் ஹனின்னு சொல்கிறோம். அது மாதிரி லிச்சி வந்தால் லிச்சி ஹனி, அது மாதிரி ஒன்று ஒன்று ப்ளூபெரி ஹனி, அது மாதிரி எக்கச்சக்கமான ஹனிகள் வந்து வித்தியாசமான ஹனி வருது. இல்லை பாலிஃப்ளோரல் ஹனியும் வந்து வருது. இந்த ஹனி வந்து நிறைய ஃபார்மில் வரும். அதை ஃபில்டர்டு வரும், அல்ட்ரா ஃபில்டர், ஸ்ட்ராங்லி ஃபில்டர்னு வரும், பேஷரைஸ்ட் ஹனின்னு சொல்லி வருது, அந்த மாதிரி அந்த ஹனி வருது. இது லிக்விடாக வரும், கிறிஸ்டலாக வரும், இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் வந்து இந்த ஹனி வரும். இப்போது சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து இந்தியாவில் விற்கக்கூடிய டாப் 12 பிராண்ட்ஸ், இன்க்ளூடிங் ரெண்டு ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பிராண்ட்ஸு, இம்போர்ட் பண்ணி விற்கக்கூடிய பிராண்ட்ஸை வந்து பியூரிட்டிக்காகவும் அதோடைய குவாலிட்டிக்காகவும் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா 12 பிராண்ட்லேயுமே வந்து, ஒன்று தவிர எல்லா 12 பிராண்ட்லேயுமே வந்து மல்டிப்புள் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 6-7 ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறதா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிராய்லர் கோழி வளர்க்கும்போது அவங்க வந்து அதுக்கு எக்கச்சக்கமான மருந்துகள் கொடுக்குறாங்க இல்லையா, அது நோய் வராமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரம் வளர்கிறதுக்கும் அதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ தேனி வளர்க்கும்போது அவங்க வந்து தேனீக்கள் அதிகமான முட்டைகளை இடுறதுக்கும் அது வந்து சீக்கிரம் சாகாமல் இருக்கிறதுக்கும் நோய் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரம் தேனை வந்து சேகரிக்கிறதுக்கும் இது மாதிரி பல ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான ஹியூமன்ஸுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். இப்போ இந்த இவங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அந்த தேன் இருக்கு இல்லையா, இந்த தேன் வந்து அவங்க ஷெல்ஃப் லைஃப், அந்த கம்பெனிஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த ஸ்மூத்னஸை அதிகப்படுத்துறதுக்காகவும் எக்கச்சக்கமான ப்ராசஸ் வந்து இந்த தேனில் வந்து பண்ணுறாங்க. ஆஸ் இட் இஸ் இது வந்து ஒரு பிராய்லர் தேன் மாதிரி தான். இந்த இதில் எக்கச்சக்கமான ப்ராசஸ் பண்ணும்போது என்னாதுன்னு சொன்னால் அதில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து செத்து போயிடுது. இந்த தேன் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் ஒரு பிராய்லர் தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நாட்டு தேன், ஒரிஜினல் தேன், ரா ஹனின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நாட்டுக்கோழி காட்டுக்கோழின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குவாலிட்டிஸ் கொண்ட தேன். அந்த ரா ஹனிங்கிறது வந்து அன்கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வளரக்கூடிய தேனாக வந்து இருக்குது. இப்போ ரா ஹனி நீங்கள் வந்து பச்சை தேன் சொல்லக்கூடிய அந்த ரா ஹனி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அன்ஃபில்டாக இருக்கும், அன்பேஷரைஸ்டாக இருக்கும், அன்ப்ராசஸ்டாக இருக்கும், அன்ஹீட்டடாக இருக்கும், அந்த மாதிரி ஹனி தான் வந்து ரா ஹனியாக இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சொல்ல போகணும்னு சொல்லி சொன்னால் அதில் ஃபேமஸான ஹனின்னு சொல்ல சொன்னோன்னு சொல்லி சொன்னால் மலத்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. மலத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், குச்சித்தேன், கொசுத்தேன், அப்புறம் புத்துத்தேன், பூந்தேன், இந்த மாதிரி பல வகையான தேன்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிது. இன்னும் பல வகையான தேன்கள் வந்து கிடைக்கிது. இது எல்லா தேனுமே வந்து நம்ம ஒரிஜினலாக எடுக்கும்போது அது அன்ஃபில்டாக இருக்கும். அன்ஃபில்டாக இருக்கிறதுனால என்னவென்னு சொல்லினா அதில் ட்ரேசஸ் ஆஃப் பீ வேக்ஸ், அப்புறம் பூவுடைய அந்த போலன், அப்புறம் அந்த பீஸுடைய விங்ஸ், லெக்ஸ், எல்லா துண்டுகள் கூட அதில் வந்து நீங்கள் வந்து காணலாம். அதில் பொடிசு பொடிசாக இருக்கும். எனி கண்டிஷனில் வந்து அது ஒரு 48 டிகிரிஸ்க்கு மேலே வந்து ஹீட் பண்ணாமல் அதுக்கு கீழேயே வந்து அந்த கீழே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற மாதிரியே வந்து அது வந்து பார்த்துக்கும் அந்த தேனி வந்து. அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது கூட அதே கண்டிஷனில் தான் நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். பொதுவாக வந்து இது அறுசுவைகள்லையும் வரும். எந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் எங்கே வந்து இந்த தேனி வைக்குதுன்னு சொல்லி பொறுத்து சில தேன் இனிக்கும், சில தேன் கசக்கும், சில தேன் புளிக்கும், அது மாதிரி அறுசுவைகள்லையும் இந்த தேன் வந்து பொதுவாக வரும். இப்போ தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அந்த தேனுடைய திக்னஸ்ஸு கூடும் குறையும், அதே மாதிரி கலர் டார்க் ஆகும் லைட் ஆகும், அது ஒவ்வொரு தேனுக்கு தகுந்த மாதிரியும் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அந்த தேன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெக்ஸ்சர்லேயும் ஒவ்வொரு கலர்லேயும் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரிஜினல் தேன் ரா தேனில் மட்டும்தான் எசென்ஷியல் என்சைம்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியலாக, ஒரு ஆன்டி அலர்ஜிக்காக இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தேனில் மட்டும்தான் இருக்கும். இந்த தேன் தான் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் கொண்ட தேனாக இருக்குது. இந்த மாதிரி தேன் வந்து ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும், ரிச் இன் மினரல்ஸ் வந்து எக்கச்சக்கமான மினரல்ஸ் வந்து இந்த மாதிரி தேனில் வந்து இருக்குது.